ஓமலூர் அருகே கணவரை அரிவாளால் கொலை செய்து மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் கிராமம் அருகே 65 வயது செல்வம் என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவி மற்றும் 2 மகள்களுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவி பூங்குடி என்பவர் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கணவர் செல்வத்தை அருவாமனையால் கழுத்தை அறுத்து பூங்குடி கொலை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பூங்குடியை அழைத்துச் சென்று விசாரணை செய்ததில் சமையல் செய்யாததை கணவன் கண்டித்ததால் ஆத்திரமடைந்து கொலை செய்ததாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து பூங்குடியை கைது செய்த ஓமலூர் போலீசார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சேலம் பெண்கள் சிறையில் அடைத்தனர். திருச்செங்கோட்டில் தமிழ்நாடு குழாலர் மகாஜன சங்கத்தின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தமிழ்நாடு குழாலர் மகாஜன சங்கத்தின் நூற்றாண்டு விழா திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு குழாலர் மகாஜன சங்கத்தின் தலைவர் ராஜசேகர் நூற்றாண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பங்கேற்று பேசும்போது, குழாலர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து சமவெளி, கீழடி நாகரிகம், ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தில் கருப்பு சிவப்பு வண்ணத்தில் பானைகளை செய்து நாகரிக வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளனர் என புகழாரம் சூட்டி பேசினார். அந்த பானை படித்தரம் எங்க இருக்கு அப்படின்னா, சிந்து சமவெளியிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டு வரைக்கும் பறந்து இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சில ஊர் பேர் கூட, ஏன் நம்முடைய இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல கூட நம்முடைய ஊரோட பேர் அங்கங்க வச்சிருக்காங்க. மடிப்பாக்கம் புனித லூர்து அன்னை கத்தோலிக்க ஆலயத்தின் வெள்ளி விழா மற்றும் ஆண்டின் நிறைவு விழா நடைபெற்றது. சென்னை மடிப்பாக்கம் கணேஷ் நகரில் அமைந்துள்ள புனித லூர்து அன்னை கத்தோலிக்க ஆலயத்தின் வெள்ளி விழா மற்றும் ஆண்டின் நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த வெள்ளி விழாவில் ஆண்டின் நிறைவு விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் அர்ச்சிப்பு திருப்பலி கூட்டம் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, மேலவையான ராஜ்யசபா உறுப்பினர் பி வில்சன் மற்றும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதியும் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பலி நிறைவடைந்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்த அருட்தந்தை யாக்கோபு, புனித லூர்து அன்னை கத்தோலிக்க ஆலயத்தின் வெள்ளி விழா அடைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். புனித லூர்து அன்னை ஆலயம் மடிப்பாக்கம் பங்கில் இருக்கிறோம். நன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலே கடந்த 25 ஆண்டுகளாக புனித லூர்து அன்னை ஆலயத்தின் பெயரிலே ஆலயம் இயங்கி வருவதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். 25 ஆண்டுகளை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். ஆலயத்தை நாம் புதுப்பித்து புதுப்பொலிவுடன் உருவாக்கி இருக்கிறோம். நன்புக்குரியவர்களே, இந்த 25 ஆண்டுகளிலே ஏராளமான இறைமக்கள் நம்முடைய ஆலயத்தை நோக்கி தேடி வந்து சென்றிருக்கிறார்கள். லூர்து அன்னை கெபி ஏராளமான புதுமைகள் நடந்திருக்கிறது. கண்ணீரோடு வந்த எல்லோரும் நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த 25 ஆண்டுகள் ஏராளமான இறைமக்கள் ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்திருக்கிறார்கள். எல்லோரையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த ஆலயம் புதுப்பித்த பிறகு நம்முடைய செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் நீதிநாதன் அவர்கள் அர்ச்சித்து புனிதப்படுத்தினார். இன்றைக்கு 22 சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தனிசாமி அவர்கள் வந்து இந்த வெள்ளி விழா ஆண்டை நிறைவு செய்து ஆலய வெள்ளி விழா மலர்களை வெளியிட்டார். கோவில்பட்டி அருகே செண்பக பேரியில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள செண்பக பேரி கீழ தெருவைச் சேர்ந்த பாண்டி என்பவர் கொத்தனார் வேலை செய்து பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் காலை கடன் கழிப்பதற்காக கண்மாய் பகுதிக்கு சென்றபோது அங்கு வந்த மர்ம கும்பல் இவரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இத்தகவல் அறிந்து வந்த நாளாட்டின் புதிர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தில் அவரது உடலை மீட்டு கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு உடற்குறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து நாளாட்டின் புதூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலை செய்து தப்பியோடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். தாம்பரம் அருகே லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்த இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவை சேர்ந்தவர் குளோரியா, இவர் மேற்கு தாம்பரத்தில் உள்ள பிரபல துணிக்கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் குளோரியா அதே துணிக்கடையில் வேலை பார்த்து வரும் செஞ்சியைச் சேர்ந்த ஒரு நபருடன் பழகி வந்ததும் இருவரும் தாம்பரம் ரங்கநாதபுரம் 5வது தெருவில் வீடு வாடகைக்கு எடுத்து லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு குளோரியா தங்கியிருந்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வருவதாக அக்கம் பக்கத்தினர் தாம்பரம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பார்த்தபோது குளோரியா உடல் முழுவதும் அழுகிய நிலையில் நைலான் கயிற்றால் தூக்கில் பிணமாக தொங்கியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார்.
இதனையடுத்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வீட்டில் சோதனை செய்தபோது குளோரியா எழுதிய உருக்கமான கடிதத்தை கைப்பற்றினர். மேலும் வழக்கு பதிவு செய்து போலீசார் குளோரியாவின் ஆண் நண்பரை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.